வணக்கம். 9வது வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் எண் 11, ஆசிய ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனி அதிகம், அலகு 11. கீழ்கண்ட ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குடைய நாடோடு இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல் மற்றும் டென்மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், அதாவது போர்ச்சுகல் அதோடு இணைச்சிக்கிறாங்க. அந்த பிக்சர்ஸ் வந்து அந்த நாட்டோட இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. முதல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள், நெதர்லாந்து டச்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் 2வது பிக்சர் பிரான்ச், அதாவது 2வது பிரெஞ்சுக்காரர்கள். 3வது வந்து இங்கிலாந்து, இங்கிலாந்து வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகல், போர்ச்சுகீசியர்கள். 5வது வந்து பார்த்தோன்னா டென்மார்க், டேனியர்கள். சரிங்களா, இதை இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகிய 4 முக்கிய ஐரோப்பிய சக்திகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டிகளின் விளைவாக நடைபெற்ற போர் வந்து கர்நாடக போர். 11வது நூற்றாண்டு இறுதியில் நடைபெற்ற 3 கர்நாடக போருக்கு பின்னர் எந்த நாடு போட்டியிலிருந்து வெளியேறப்பட்டது? பிரான்ஸ். எந்த நாட்டுடைய காலனி நாடக இந்திய வடிவமைக்கப்பட்டது? இங்கிலாந்து. இந்திய தேசிய பொருளாதார நிபுணர் வந்து பார்த்தோன்னா ஆர்ச்சித் கூற்றுப்படி இந்திய மக்களினுடைய தேசிய தொழில் வந்து நெசவு ஆகும். எது சரியாக பொருந்தியுள்ள விடையை வந்து கண்டறிய, எந்த இரு பொருட்கள் இந்தியாவின் ஆங்கிலேய வலுவான ஆட்சியை அமைக்க காரணமாகிறது? பிளாசி மற்றும் மைசூர்பூர். 1793வது ஆண்டு நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்த வேறு காரணம் வாடிஸ் பிரபு. தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதியில் வந்து விவசாயிகளுக்கு வட்டி கடன் கொடுக்கும் தொழிலை செய்து வந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார். வேளாண் வணிகமயமாக்கலை வந்து மூலம் இந்திய எவ்வகை வணிக பயிர்களை உற்பத்தி செய்தது என்பதை கோடிட்டு காட்டுக. வணிக பயிர்கள் கரும்பு மற்றும் பருத்தி. சரியே தவறா, விவசாயிகள் உணவு பயிர்களை காட்டிலும் சந்தைக்கு தேவையான வணிக பயிர்கள் மட்டுமே அதிகமாக அளவில் உற்பத்தி செய்தனர். சரி. அதுக்கப்புறம் தங்கள் கடனை அடைக்கவும் வரி செலுத்தவும் விவசாயிகள் வணிக பயிர்களை அதிகம் பயிரிட்டனர். சரி. இந்திய விவசாயிகள் வேளாண் பொருட்களை வந்து விற்பனை செய்ய பன்னாட்டு சந்தையில் வந்து பார்த்தோன்னா விளை நிலவரங்களை சார்ந்து இருக்கும் நிலையை உருவானது. சரி. பன்னாட்டு சந்தைகளில் விளை நிலவரங்களை இந்திய விவசாயிகள் நன்கு அறிந்தனர். தவறு. உள்நாட்டு சந்தைகள் வேளாண் பொருட்களை தேவை குறைவு மற்றும் விவசாயிகள் வறுமை பஞ்சத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது. தவறு. தலைப்பு கேள்வினா, கர்னல் பென்னிக்விக் என்பவர் யார்? பொறியாளர்னா இன்ஜினியர். அவர் கட்டிய அணையின் பெயரும் வந்து பார்த்தோன்னா முல்லை பெரியார். தனது சொத்துக்களை வந்து விற்று எதற்காக கட்டினார்? வேளாண்மைக்காக, நீர்ப்பாய்ச்சல் தேவைப்படுறதுக்காக வந்து பார்த்தோன்னா கட்டினார். கட்டிய அணையின் பயன்பெறும் மாவட்டங்கள் வந்து பார்த்தோன்னா தேனி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகும். இவர் தான் பெண்ணிக்குவிக்கோட போட்டோம். இந்தியாவில் கடும் பஞ்சத்தின் விளைவாக எலிகளின் இறப்பின் மூலம் மக்களுக்கு ஏற்பட்ட நோய் வந்து பார்த்தோன்னா பிளாக் நோய். எலிகள் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வந்து பார்த்தோன்னா பிளாக் நோய். தரப்பட்ட குறிப்புகளை கொண்டு அதுக்குரிய நபர்கள் யார் என்பதை கண்டுபிடி. இவர் ஒரு பொருளாதார அறிஞர். 1943 தன் சிறு வயதில் கொல்கத்தா வீதிகளில் பஞ்சத்தால் மனிதர்களை செத்து மடிவதை கண்கூடாக கண்டார். 1943 ஆனால் இவர் பொருளாதாரத்துறையில் வழக்கமாக ஆய்வுப்பாதையிலிருந்து விலக்கி புதிய பரிணாமத்தை ஆய்வதற்காக 1998 இவர் நோபல் பரிசு வந்து பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா அமர்த்தியா சென். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பக்கம் நம்ம டீச்சர் சைட்டுக்கு சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களோட நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.